வணக்கம் நண்பர்களே, திருச்செந்தூரில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய பெருமைகள் சொல்லில் அடங்காதது. தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் மேல அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அன்பும் மிக எளிமையாக விவரிக்க முடியாதது. அந்த அளவிற்கு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களினுடைய வாழ்விலே ஒளி ஏற்றி அவர்களுடைய இன்ப துன்பங்களில் நானும் பங்கெடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்து யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அபயக்கரம் காட்டி அவர்களுக்கு வாழ்வளிப்பவர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானினுடைய பக்தர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறத நாம பார்க்க முடியும். திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய பெருமைகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. திருச்செந்தூருக்கு நாளுக்கு நாள் படையெடுத்து அந்த முருகப்பெருமானை காண வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையும் அனுதினமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த முருகப்பெருமான் கிட்ட நாம எப்படி வேண்டணும் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, முழுமையான சரணாகதி தத்துவத்தோடு நாம் அந்த முருகப்பெருமானை வேண்டும் பொழுது அவர் கேட்டதை எல்லாம் கொடுப்பார். சாதாரண பக்தி போதாது, சாதாரண வழிபாடு போதாது, சாதாரண தரிசனம் போதாது, முருகா நீ மட்டும்தான் கதி, எனக்கு உன்னைய தவிர வேற யாருமே இல்லை அப்படிங்கக்கூடிய முழுமையான சரணாகதி தத்துவத்தோடு அவனுடைய கால்களை இறுக்க பிடித்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை அவன் வளமாக்குவான். திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவாரு, முருகப்பெருமானுக்கு 6 முகம், 12 கண்ணு, 12 கரங்கள், ஆனால் அவருடைய பாதம் மட்டும் 2 பாதம் மட்டும்தான் இருக்குதான். ஏன்னா பக்தர்கள் வந்து வேகமாக ஓடி போயிட்டு அந்த முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது எந்த காலை பிடிக்கணும் அப்படின்னு பக்தர்கள் திணறக்கூடாதான். அதனாலதான் வந்த உடனே என்னுடைய 2 கால்களை மட்டும் பிடிச்சுக்கோங்க அப்படின்னு முருகப்பெருமான் தன்னுடைய கால்களை மட்டும் 2 மட்டும் வைத்திருக்கிறார் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்வார். இருக்க பிடிச்சுக்கணும், எந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த முருகப்பெருமானுக்கு நம்மளை தவிர வேறு எங்கேயுமே போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. நம்மளை பற்றிய சிந்தனை அவருக்கு வேறு மறக்கவே கூடாது. எந்த நேரமும் அவர் நம்மளை பற்றி மட்டும்தான் அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். வேறு எங்கேயுமே போக விடாம முருகப்பெருமானை சிக்கனை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் வேற எங்கேயும் போக மாட்டாரு, எப்பொழுதும் உங்க கூடவே இருந்து உங்களே வழி நடத்துவார். அவர்கிட்ட நாம வேண்டணும், உளமாற வேண்டணும், மனமாற வேண்டணும், எனக்கு நீ தான் கதிப்பா, நீ மட்டும்தான் கதி, உன்னை தவிர எனக்கு வேற யாருமே எனக்கு துணையாக இல்லை, உன்னை தவிர என்னை காப்பாத்துறதுக்கு வேற ஆள் யார் இருக்கிறா, எனக்கு வேற யார் இருக்கா, உன்னை தவிர வேற யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன், எனக்கு வேண்டியத நான் உன்னை தவிர வேற யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன், நானாவா பிறந்தேன், நானே பிறக்கலையே, நான் ஆணாக பிறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கல, நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, நான் வந்து ஒரு வறுமையான ஒரு குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, நான் மனித பிறவியாகத்தான் பிறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, ஆனால் ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு பிறவி கொடுத்து உன்னை பற்றிய யாபகத்தையும் கொடுத்து யாமிருக்க பயமேன் அப்படின்னு நீயும் எனக்கு கொடுக்கற, ஏதோ பூர்வ ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம் உன்னைய வழிபடணும் அப்படிங்கக்கூடிய விதி தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய தலையில எழுதப்பட்டிருக்கு. அப்ப நான் உன்னாலதான் நான் பிறந்தேன், எனக்கு பிறவி கொடுத்தது நீ, எனக்கு பிறப்பு கொடுத்தது நீ, உன்னை தவிர வேற யாரையுமே நான் நம்ப மாட்டேன், நீ மட்டும்தான் கதி, என்னை காப்பாற்று, என்னை கைவிட்டு விடாதே என்று உளமாற கண்ணீர் சிந்தி அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த முருகப்பெருமான் யாமிருக்க பயமேன் அப்படின்னு உங்களுக்கு அபயக்கரம் காட்டுவான். இந்த முருகப்பெருமான் பக்தர்கள்கிட்ட வேண்டுறதே அதுதான். விரதம் இருக்கிறதாக இருக்கட்டும், ஆலயங்களுக்கு அடிக்கடி செய்வதாக இருக்கட்டும், நேர்த்தி கடன் செலுத்துறதாக இருக்கட்டும், இது எல்லாமே பக்தர்கள் தாங்களாகவே நினைத்துக் கொள்வது, தாங்களாகவே செய்வது. இதை செய்தால் முருகப்பெருமான் நமக்கு கருணை காட்டிவிட மாட்டானா அப்படிங்கக்கூடிய இயக்கத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நேவினங்களை பண்ணுகிறார்கள். ஆனால் முருகப்பெருமான் எதிர்பார்ப்பது உளமாற பக்தி, உன்னதமான பக்தி, உண்மையான அன்பு, உண்மையான ஈடுபாடை மட்டும்தான் அந்த முருகப்பெருமான் பார்க்கின்றான். அதுதான் சரணாகதி பக்தி. அவன் மீது முழுமையான நம்பிக்கை வேண்டும், அவன் மீது அழுத்தமான நம்பிக்கை வேண்டும், அவன் மீது உறுதியான நம்பிக்கை வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்டு அவன் நம்மை காப்பான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு அவன் ஆலயத்தில் அடியெடுத்து வைக்கும் அன்பர்களை திருச்செந்தூரில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்பொழுதுமே கைவிட்டதே இல்லை. இப்ப அந்த முருகப்பெருமானை நாம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உடும்பு பிடியினை போல பிடிக்கணும். உடும்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எதையாவது ஒண்ணு பிடிச்சதுன்னா நாம எவ்வளவுதான் அதை பிடிச்சு இழுத்தாலும் சரி அது பிடிச்சிருக்கக்கூடிய பிடிய விடவே செய்யாது, அதைத்தான் உடும்பு பிடி அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்படி ஒரு உடும்பு பிடியாக இந்த திருச்செந்தூர் முருகனை நாம் பற்றி கொண்டால் நிச்சயம் அந்த முருகனும் நம்மை பற்றி கொள்வான். நம்மை தவிர வேறு எங்கேயுமே அவர் போக மாட்டார், கேட்டதெல்லாம் கொடுப்பார், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார்,
அவன்கிட்ட என்ன என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. தந்தையை தவிர வேற யாருக்கிட்ட போய் நாம நமக்கு பிடிச்சதை கேட்க முடியும்? எனக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு, இதை தீர்த்து வை முருகா அப்படின்னு உறுதியான நம்பிக்கையோட, உன்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய தீர்க்கமான நம்பிக்கையோடு அவன் சன்னதி செல்லுங்கள், நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவான் முருகப்பெருமான். இதிலே துளி அளவு கூட உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேளப்பா செந்தில் வாழ்வே என்று, உன்னை தவிர நான் வேற யாரையுமே நம்பல, நீ மட்டும்தான் கதின்னு அவனுடைய காலடியில் சென்று விழுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே உணர முடியும். தொடர்ந்து மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.